தமிழகத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிக முதல் அதி கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை என்பதனை தெரிந்து கொண்டால் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், உங்களுடைய அன்றாட பணிகளை மாற்றி அமைச்சிக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு வாய்ப்பாக அமையும். அதனால் இந்த வீடியோ வந்து முழுவதுமாக பார்த்துட்டு மற்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய இது போன்ற அரசு சார்ந்த தகவல்கள் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இலங்கை கடலோரப் பகுதிகளில் நீடிக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு நோக்கி மெதுவாக நகரக்கூடும் என்பதால் இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதிகனமழையும், தென்காசி, விருதுநகர், சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், விழுப்புரம், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மதுரை, சேலம் மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும் அறிவிக்கப்படுகிறது. நவம்பர் 1 அன்று தென் மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம், கடலூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நவம்பர் 2-3 வரை தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், வடக்கு கடலோர பகுதி மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் அவ்வப்போது கனமழையும் பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. எனவே இந்த பகுதிகளில் உள்ளவங்களாம் உங்களுடைய அன்றாட பணிகளை மாற்றி அமைச்சுக்கோங்க. மேலும் இது போன்ற அண்மை தகவலையும் மற்றும் அரசு சார்ந்த தகவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக நமது சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.